பிரான்சில் வேலையின்றி அலையும் இலங்கையர்கள், பிரான்ஸ் வாழ் இலங்கையர் விடுத்துள்ள எச்சரிக்கை. பிரான்சில் குடியுரிமை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் சமகாலத்தில் இலங்கையில் இருந்து வருவோரின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு வந்தவர்களில் பலர் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக பிரான்சில் நீண்டகாலம் வாழ்ந்த இலங்கையர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாணவர் விசாவில் பிரான்சிற்குள் நுழைந்து பகுதி நேரம் வேலை செய்து வாழ்ந்துவிடலாம் என்ற கனவில் பல இளைஞர்கள் வருகின்ற போதிலும் அது இலகுவான விடயம் அல்லவென அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் பிரான்ஸ் உட்பட பல நாடுகளுக்கு சென்றால் அதனை இலகுவான உழைத்து விடலாம் என பலர் எண்ணுகின்றனர். அதுக்கமைய பலர் சட்டவிரோதமாக பிரான்சிற்குள் நுழைந்து போராடி விசா பெற்றுவிடலாம் என நினைக்கின்றார்கள். நீங்கள் நினைப்பதெல்லாம் இங்கு நடந்துவிடாது. இங்கு வந்தால் தங்க இடம், தொழில், பிரெஞ்சு மொழி அறிவு போன்ற அனைத்தும் தெரியாமல் வர வேண்டாம். இளைஞர்கள் இரவு நேரத்திலாவது தொழில்களை கண்டுபிடித்து செய்யலாம். ஆனால் பெண்களுக்கு அவ்வாறான நிலை இல்லை. பிரான்ஸ் என்பது இரண்டு தரப்பினருக்கும் பாதுகாப்பான நாடு என்ற போதிலும் சட்ட ரீதியாக வருவது இங்கு முக்கியமாகும். அவ்வாறானவர்கள் மட்டுமே ஏதேனும் தொழில் செய்ய முடியும். சட்டவிரோதமாக வந்தால் வேலை தேடுவது என்பது கடினமான விடயமாகும். அத்துடன் விசா பெற ஆவணங்கள் பெற்றுக்கொள்ள போராட வேண்டும். மேலும் ஆவண மொழிபெயர்ப்புகளுக்கே கையில் உள்ள பணம் முழுமையாக காணாமல் போய்விடும். இதனால் சரியான ஆவணங்களுடன் தொழில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் போன்ற விடயங்களை அறியாமல் பிரான்ஸ் வர வேண்டாம். இங்கு அதிகமான இளைஞர் யுவதிகள் தொழில் வாய்ப்புகளின்றி கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். சிந்தித்து செயற்படுங்கள். குடும்பத்தினரை கடனில் தள்ள வேண்டாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.